சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர பிரபலமான தொடர்களில் ஒன்று எதிர்நீச்சல். கிட்டத்தட்ட 700 அதிகமான எபிசோடுகளை தாண்டி ஓடிட்டு இருக்க இந்த சீரியல் மக்கள் மனசுல தனி இடம் பிடிச்சது. ஆனா சமீப காலமா இந்த சீரியல் மோசமான விமர்சனங்களை வாங்கி டிஆர்பி ரேட்டிங்லயும் சரிஞ்சிருக்கு. வழக்கமா டாப் 3 இடங்களுக்குள்ள வர எதிர்நீச்சல் தொடர் கடந்த வார டிஆர்பி ரேட்டிங்ல 6வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கு. நடிகர் மாரிமுத்துவோட மறைவுக்கு அப்புறமாவே இந்த சீரியல் கொஞ்சம் கொஞ்சமா டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். என்னதான் வேல ராமமூர்த்தி ஆதி குணசேகரன் கேரக்டர்ல தன்னால முடிஞ்ச நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாலும் மாரிமுத்து போனதுக்கு அப்புறமா இந்த சீரியலோட மொத்த வைபுமே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கேத்த மாதிரி கதையிலும் பல மாற்றங்களை கொண்டு வந்து எந்த ட்ராக் எப்படி போகுதுனே தெரியாம குழப்பி அடிச்சு கொண்டு போறாங்க. இதனால பொறுமை இழந்த ரசிகர்களும் போதுண்டா சாமி எப்படியாவது இந்த சீரியலை முடிச்சு விடுங்கன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதறல காதல வாங்கின இயக்குனர் திருச்செல்வன் இப்போ இந்த சீரியலுக்கு எண்டு கார்டு போடுற முடிவுக்கு வந்துட்டாரு. இந்த செய்தி காலையில இருந்து சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு வருது. இதை இந்த சீரியல விசாலாட்சிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை சத்யபிரியாவும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இவங்க ஒரு போஸ்ட் போட அதுக்கு கீழே ரசிகர்கள் எதிர்நீச்சல் சீரியல் முடிய போறதா சொல்றாங்களே அது உண்மையானு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு சத்யபிரியாவும் ஆமானு பதில் சொல்லிருந்தாங்க. மேலும் இன்னொரு ரசிகர் எனக்கு ரொம்ப சோகமா இருக்குன்னு கமெண்ட் போட அதுக்கு சத்யபிரியா சேட் எமோஜியை ரிப்ளை பண்ணிருந்தாங்க. இதன் மூலமா எதிர்நீச்சல் தொடர் முடிவுக்கு வரது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. மேலும் July 2 தான் இந்த சீரியலோட கடைசி நாளா இருக்கும்னு சொல்லப்படுது. என்னதான் நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் அதுக்காக ஒரேடியா சீரியலை முடிக்கிறது எதிர்நீச்சல் ரசிகர்களை சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. நீங்க எதிர்நீச்சல் ரசிகரா இருந்தா இந்த ஷோ முடியறத பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh, shit.